பிடிச்சது ஆழ்வார்களாகட்டும் ஆச்சாரியர்மார்களாகட்டும் அத்தனை பேரும் கொண்டாடினது இந்த கஜேந்திர மோட்சம். என்ன சுவாமி, ஒரு கஜேந்திர மோட்சத்துக்கு இவ்வளவு பெரிய உன்னதமானா, ஐந்தறிவில் இருக்கக்கூடிய ஒரு ஜந்து கூட பகவானை போய் அடைய முடியும்னு காட்டி கொடுத்தது அந்த கஜேந்திர மோட்சம். இப்ப இதுல ஒரு கேள்வி வரும், குழந்தைங்க சர்வசாதாரணமா கேட்பா, சுவாமி இப்படி வந்து ஒரு யானைக்கு எப்படி இந்த தெம்பு வரும், யானை சம்ஸ்கிருதத்துல பாடி இருத்தா, அந்த மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வரும். இதுக்கு சுகாச்சாரியாரும் நாராயணியர்ல பட்டோதீதரும் சொல்ற ஒரே வியாக்கியானம் என்னன்னா, யானை தன்னுடைய சத்தத்துல சொல்லியிருக்கும், ஆனா அத சுகாச்சாரியார் அவருடைய அந்த வார்த்தைகளை போட்டு அந்த இடத்துல சொல்றார். இது எப்படியா இருந்தாலும் நமக்கு தேவை அதுல இருக்கிற உள் கருத்து தான். அது யானை வந்து கத்துச்சா இல்ல நம்ம தான் போய் இது பண்ண முடியுமான்னு, நமக்கும் இப்ப எந்த பாஷையும் தெரியாது, நமக்கு தெரிஞ்சது தமிழோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு பாஷை தெரிஞ்சிருக்கும் எக்ஸ்ட்ரா. ஆனா பகவானுக்கு எல்லா பாஷையும் தெரியும், அதனால